ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் சான்றோர் சரித்திரம் அப்படின்ற தலைப்புக்கு கீழே மறைமலை அடிகளை பற்றி பார்க்க போகிறோம். மறைமலை அடிகள் நமக்கு ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் நமக்கு ஒரு சின்ன ஒரு கதை வந்து கொடுத்துருப்பாங்க, அது என்னன்னு வந்து பார்த்துடலாம். சென்னையில் கிறிஸ்டியன் காலேஜ் வந்து இருக்குது. சென்னையில் கிறிஸ்டியன் காலேஜ், அங்கே வந்து தமிழ் ஆசிரியர் பணிக்கு வந்து என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா, இன்டர்வியூ வந்து வச்சுருந்தாங்க. சென்னையில் தமிழ் ஆசிரியர், தமிழ் பேராசிரியர் வேணுன்றதுக்காக ஒரு இன்டர்வியூ வச்சுருந்தாங்க. அப்போ இன்டர்வியூவுக்கு வந்தவங்க எல்லாரையும் வந்து கொஸ்டின் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இன்டர்வியூவுக்கு வந்த ஒரு நபர் தான் மறைமலை அடிகள். அப்போ அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, குச்சியில் உகுறத்துக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தமிழுக்கான ஒரு இன்டர்வியூ தானே, தமிழ் ஆசிரியருக்கான இன்டர்வியூ, அதனால குச்சியில் உகுறத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மறைமலை அடிகள் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அஃது எனக்கு தெரியாது, அஃது எனக்கு தெரியாதுன்னு ஆன்சர் சொல்கிறாரு. உடனேவும் இந்த இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்டாங்கல்ல, அதில் கேட்ட நபர் யார் அப்படின்னா, பருதிமார் கலைஞர். நம்ம பருதிமார் கலைஞரை பற்றி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்போம். பருதிமார் கலைஞர் தான் அந்த கொஸ்டினை கேட்டவர், ஆன்சர் சொன்னவர் மறைமலை அடிகள். என்ன சொன்னார், அஃது எனக்கு தெரியாதுன்னு. இந்த ஆன்சரை கேட்ட உடனே பருதிமார் கலைஞர், நீங்கள் வந்து செலக்டட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. மற்றவங்கெல்லாம் என்ன இவர் ஆன்சர் தெரியாதுன்னு சொல்கிறாரு, நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, அப்போ தான் பருதிமார் கலைஞர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அஃது அப்படின்னு வரக்கூடிய அந்த வார்த்தை ஆயுத தொடர் குச்சியலுகரம், எனக்கு அப்படின்னு வரக்கூடியது வன் தொடர் குச்சியலுகரம், தெரியாது அப்படின்றது உயிர் தொடர் குச்சியலுகரம் அப்படின்னு பருதிமார் கலைஞர் சொல்கிறாரு. கேட்ட கேள்விக்கு ஒரே ஆன்சரில் மூன்று பதில்களை வந்து சொல்லியிருக்காரு. அஃதுன்றது ஆயுத தொடர் குச்சியலுகரம், எனக்குன்றது வன் தொடர் குச்சியலுகரம், தெரியாது அப்படின்றது உயிர் தொடர் குச்சியலுகரம். இப்போ பருதிமார் கலைஞர் தான் நம்ம படிச்சிருப்போம், தனி தமிழ் தமிழ் தான் அப்படின்றதுல ரொம்ப ஒரு இதாக இருந்தவர். அவரே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் திகழ்ந்தவர் தான் யார் அப்படின்னா, மறைமலை அடிகள். மறைமலை அடிகளோட காலத்தை வந்து படிச்சுக்கலாம். 1876 முதல் 1950 வரை, 1876 முதல் 1950 வரை. இந்த மாதிரி காலேஜில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பருதிமார் கலைஞரும் மறைமலை அடிகளும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்போ பருதிமார் கலைஞரை பற்றி படிக்கிறப்ப நம்ம பார்த்துருவோம், தனித்தமிழ் அப்படின்னா அவர் வந்து ரொம்பவே வந்து நிறையா பேச்சுகளில் தனித்தமிழை பற்றி பேசியிருப்பார். இப்போ மறைமலை அடிகளும் பருதிமார் கலைஞரும் ஃப்ரெண்டானதுக்கப்புறம் தனித்தமிழ் மேலே மறைமலை அடிகளுக்கு நிறைய பற்று வந்து உருவாச்சு. அதுலேயும் மற்ற மொழி மற்ற லாங்குவேஜஸை வந்து கலக்காமல் பேசுறது. இப்போ நான் பேசுகிறப்ப மற்ற லாங்குவேஜஸ்ன்னு சொல்கிறேன்ல, அந்த லாங்குவேஜ்ன்றது கூட என்ன சொல்லணும், மற்ற மொழிகளை ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லையே பேசுகிற மாதிரி அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ணி பேசவும் ஆரம்பிக்கிறாரு மறைமலை அடிகள். பிறமொழி கலப்பு இன்றி இனிய எளிய தமிழ் சொற்களை கொண்டே பேசவும் எழுதவும் இயலும் என்று நடைமுறைப்படுத்தியவர் யார் அப்படின்னா, மறைமலை அடிகள். இந்த மறைமலை அடிகளோட பேர் வந்து என்னென்னா, சுவாமி வேதாச்சலம். சுவாமி வேதாச்சலம் இவரோட பேரை மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. இதே மாதிரி தானே நம்ம பருதிமார் கலைஞருக்கும் பார்த்தோம், சூரிய நாராயண சாஸ்திரின்ற பேரை தான் பருதிமார் கலைஞர்னு மாற்றிருப்பாரு. அதே மாதிரி மறைமலை அடிகள் சுவாமி வேதாச்சலம் அப்படின்ற இந்த பேரை மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னா, தூய தமிழ் பேராக இருக்கணும், பிறமொழி கலப்பு இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே மாற்றிருப்பாரு. நெக்ஸ்ட்டு, நிறையா இதழ்களில் நிறைய கட்டுரைகளை வந்து எழுதியிருக்காரு. அடிகளார் ஞான சாகரம், அதாவது 1902 ஓரியண்டல் மிஸ்டிக் மைனா அப்படின்ற ஒரு நூல், ஓஷன் ஆஃப் விஸ்டம் அப்படின்ற இதழ்களையெல்லாம் நடத்தியிருக்காரு. இது எல்லாமே இதழ்கள், நூல்கள் கிடையாது, இதழ்கள். ஞான சாகரம், ஓரியண்டல் மிஸ்டிக் மைனா, ஓசன் ஆஃப் விஸ்டம் அப்படின்ற இதழ்களை நடத்தியிருக்காரு. ஞான சாகரன்றது 1902, ஓரியண்டல் மிஸ்டிக் மைனான்றது 1908, ஓசன் ஆஃப் விஸ்டம் அப்படின்றது 1935. இந்த மாதிரி இதழ்களை நடத்தி சிறந்த இதழாளராக திகழ்ந்தவர் தான் மறைமலை அடிகள். நெக்ஸ்ட்டு, முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை, பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை, சாகுந்தள நாடகம், மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும் முதலான பல நூல்களை எழுதியுள்ளார். என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு, முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை, பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை, சாகுந்தள நாடகம், மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும், இந்த மாதிரி பல நூல்களை எழுதியிருக்காரு.
முறையான பள்ளிக்கல்வியை முடித்திராத மறைமலை அடிகள் ஆக்கிய நூல்களும் ஆற்றிய சொற்பொழிவுகளும் அவர் ஓர் அறிவு கடல் என்பதை நமக்கு உணர்த்தும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, மறைமலை அடிகள் வந்து கம்ப்ளீட் பண்ணவே இல்லை ஸ்கூல், அந்த ஸ்கூல்தையே வந்து கம்ப்ளீட் பண்ணலை, ஆனாலுமே அவர்கிட்ட அவ்வளோ புலமை இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. படித்தாதான் ஞானின்றது கிடையாது, படிக்காமலே நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்காரு. கம்ப்ளீட் பண்ணலை படிக்கலைன்றது இல்லை, கம்ப்ளீட் பண்ணலை பள்ளி படிப்பை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இவர் வந்து எப்படி இருந்திருக்காரு, இவர் ஆற்றின சொற்பொழிவுகள், இவர் எழுதிய நூல்கள், நடத்திய இதழ்கள் மூலமாக இவர் ஒரு சிறந்த புலமை வாய்ந்தவர் அப்படின்றத நமக்கு வந்து புலப்படுது. இதை தான் இந்த பாடத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் நம்ம சான்றோர் சித்திரத்தில் மறைமலை அடிகளை பற்றி நம்ம படிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஒரு சான்றோரை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.